வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஆ வணக்கம். நாங்கள் ஈரோட்லேருந்து பேசுகிறோங்க. பேர் சொல்லுங்கள். என் பேர் மஞ்சு. ஆ சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட்டு கேட்கணுங்க. சொல்லுங்கள். பிறந்த பேர்? 4th April. ஆ 1972. 72. ஆ நைட்டு 11:07. இரவு 11:07. அதாவது 4/4/1972. 11:07 இல்லையா? ஆமாங்க. ராசி நட்சத்திரம் தெரியுமா? விச்சிக் ராசி. நாற்பது வயதுகளுக்குட்பட்ட கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எவரும் நல்லா இல்லையானதானமா நேரலையில சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த அமைப்பின்படி உங்க கணவனுக்கு கடுமையான கடன் பிரச்சனைகள் இருக்குமா? ஆமாங்க, நிறைய கடன் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. ஆமா, அது வீட்டுல மத்தவங்க யாருன்னா மேஷராசி விருச்சிகராசி என்ன ஒருத்தவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? இல்லைங்க. அதாவது வீட்டில் மொத்தத்திலேயே எல்லாருக்கும் விருச்சிகராசி மேஷராசியாக இருந்தால் தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். இங்கே வந்து கணவருக்கு கடந்த 5 வருடங்களாக தொழில் ரீதியான பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும். 5 வருடங்களாக கடன் ரீதியாக பொருளாதார இந்த நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறதோ வேறு விதமான தொழில்கள் பண்ணுறதோ நிச்சயமாக தவறு. உலகத்தில் இருக்கிற 40 வயதுகளுக்குட்பட்ட 40 வயதுகளில் இருக்கிற அத்தனை கேட்டை நட்சத்திரக்காரர்களும் தொழில் ரீதியான சொந்த வாழ்க்கை ரீதியிலான மன அழுத்தம் உள்ள ஒரு அமைப்பில் தான் இருக்கிறீங்க. இதற்கு உங்கள் கணவரும் விதிவிலக்காக இருக்க முடியாது. ஆனாலும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனைவருடைய மன அழுத்தம் நீங்கும்படியான பிரச்சனைகள் தீர்வுகள் இந்த வருஷம் இறுதியிலிருந்தே ஆரம்பிக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு படிப்படியாக கேட்டை நட்சத்திரக்காரர்களின் தொந்தரவுகளும் தொல்லைகளும் துன்பங்களும் கண்டிப்பாக நீங்கும். எதுவுமே இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், மந்திரத்தில் மாங்காய் விழுந்த மாதிரி டபால்னு விழுந்துடாது. கடந்த 5 வருட காலமாக உங்களுக்கு இருக்கின்ற துன்பங்களை நீங்கள் 5 நொடியில் 5 நிமிடத்தில் உங்களுக்கு நீங்கிவிடும் என்று நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. அந்த அமைப்பின்படி இன்றைக்கு எப்போவுமே விருச்சிகராசியை பற்றி தான் பேசுகிறோம். இன்றைக்கி பாருங்கள், முதல்ல கேட்ட நட்சத்திரமே வந்துருச்சு. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் நன்றாக இருக்கப் போகிறீர்கள். ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு படிப்படியாக தான் நடக்கும். எதுவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழ் சினிமாவில் தமிழ் ஹீரோ தான் வந்து ஒரே பாட்டில் கோடீஸ்வரன் ஆகிவிடுவார். ஆனால் வந்து நிஜ வாழ்க்கையில் அதே ஹீரோவே நினச்சாலும் இல்லை வேறு யாருமே உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட பாக்கியசாலி நினச்சாலும் 3 நிமிடங்களில் வந்து யாரும் கோடீஸ்வரன் ஆக முடியாது. இந்த அமைப்பு வந்து உங்களுடைய கணவருக்கு இன்னும் சில மாதங்களில் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தீர்வுகளுக்கான கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். மெதுமெதுவாக தான் நடக்கும். இந்த வருடம் தீபாவளிக்கு பிறகு கடன் தொல்லைகள் நீங்குவதற்கு, கடன் தொல்லை நீங்கணும்னா தொழில் நல்லா இருக்கணும், பொருளாதாரம் நல்லா இருக்கணும், பண வசதி வரணும். அந்த பண வசதி வரக்கூடிய அமைப்பு எல்லா கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விருச்சிகராசிக்காரர்களுக்கும் உறுதியாக ஆகஸ்டுக்கு பிறகு தெரிய ஆரம்பிக்கும். தீபாவளிக்கு பிறகு இன்னும் ஒரு மாற்றம் இருக்கும். இந்த வருடம் இறுதியிலிருந்து டிசம்பர் மாதத்திலிருந்து இன்னும் சற்று மேம்பட்ட நிலைமை தான் இருக்கும். இன்னும் 30 வருடங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக வந்த துன்பங்கள் வரவே போகிறதில்லை. 2019 கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் எந்தெந்த தொழிலில் உங்களுக்கு சிக்கல்கள் வந்ததோ எங்கே தொலைச்சிங்களோ அங்கேயே கிடைக்கும், அங்கேயே தேட முடியும் அங்கேயே திரும்ப கிடைக்க முடியும். சிக்கல்கள் ஒவ்வொன்றாக தீரும், ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த வருஷம் தீபாவளி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. தீபாவளிக்கு பிறகு எதுவுமே இல்லாமல் அதிர்ஷ்டம் வேலை செய்யும். வாழ்த்து. வணக்கம் குறித்த நேரம். ஹலோ. ஆ சொல்லுங்க சார். பிறந்த நேரம் வந்து நேரம் தான் சரியான சொல்லல, தெரியல. ராசி நட்சத்திரம் தெரியுமா சார்? துலாராசி சித்திரை நட்சத்திரம். 9/4/1970? இல்லை, நீங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் சொல்கிற டேட் ஆஃப் பர்த்தும் தேதி நட்சத்திரம் மேட்ச் ஆகலை. உங்களுடைய கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி இதுதான், அதாவது நம்மளுடைய தொழிலில் அனுகூலமான விஷயம் இருக்குங்களா? நமக்கு எந்த தொழில்னா அது இரும்பு தொழில் செஞ்சிட்ருக்கோம். சரி, வந்து அந்தளவுக்கு கூடி வரமாட்டேங்குது. சரி, இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற அமைப்பின்படி வந்து உங்களுக்கு இப்போ சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒன்று நான் உங்களுக்கு சரியாக சொல்கிறதுக்கு இல்லை.
அதே நேரத்தில் ஜாதகம் இது வந்து ஒரு அருள் வாக்கு கிடையாது. நீங்கள் தேதி நேரம் இதை வந்து துல்லியமாக சொன்னீங்கன்னா என்னால் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி சொல்ல முடியும். அப்படி இல்லைனா ஆருடம் பிரச்சனைமட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் கேள்வி கேட்ட இந்த நேரமான காலை 8:49 வானத்தில் இருக்கிற இன்றைய நட்சத்திர இன்றைய கிரக நிலைமையை பற்றி தான் வந்து கணக்கு பண்ணி பிரச்சனம் ரீதியில்தான் ஆருட ரீதியில்தான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆகவே அது வந்து ஆருடம் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறது தான். இந்த அமைப்பின்படி இன்னும் அதாவது இப்போ நீங்கள் கடுமையான சிக்கலில் இருப்பீங்க, எந்த விதமான தொழில் முயற்சிகளும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த அமைப்பின்படி அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தான் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆகவே 2018 வரைக்கும் உங்களுடைய தொழில் ரீதியிலான முன்னேற்றங்களை கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கணும். எல்லா விதமான இதுலேயும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அடுத்த வருஷம் சித்திரை மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு தொழில் முன்னேற்றமாக இருக்கும். வாழ்த்துக்கள். பொதுவாக வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களை தொடர்ந்து பாருங்க, ஏற்கனவே வந்து பல முறை சொல்லியிருக்கிறீங்க. அவர்கள் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே ஒரு தீவு இருக்கும். ஆமாம், விருச்சிக ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே, இதைத்தான் நம்ம வந்து தெளிவாகவே நம்ம சொல்கிறோம். அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் ஏழரை சனின்றதே வந்து ஒரு ஜோதிடத்தை மெய்ப்பிக்கின்ற ஒரு அமைப்பு தானே. நம்ம வந்து லைவில் வந்து யார் முதல்ல வருவாங்க அவங்களுக்கே தெரியாது, நம்ம தான் வந்து லைவில் வரமான லட்சக்கணக்கான பேர் வந்து நம்ம வின் டிவி லைவ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஒரு 10 பேருக்கோ 20 பேருக்கோ மிஞ்சி போனால் 30 பேருக்கு மேலே நம்ம வந்து பதில் கொடுக்கறது இல்லை. இந்த 30 பேர்களையும் நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களாக தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே விருச்சிக ராசிக்காரர்களாக தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அமைப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லையா? இப்போ நம்ம போன வாரம் லைவ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து அவ்வளவா வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வரல. ஆயினும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது ஏழரை சனி அஷ்டம சனின்றது ரொம்ப கடுமையான ஒரு அமைப்பு. ஏழரை சனி அஷ்டம சனின்றது ரொம்ப கடுமையான ஒரு அமைப்பு. நேரை பார்த்தல. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் சார். சொல்லுங்க, பிறந்த தேதி? பிறந்தது 7/12/1983 சார். 7/12/1983. நேரம் ராத்திரி 2 மணிங்க. 2:02. ராசி நட்சத்திரம்? கன்னியா லக்னம், உத்திராட நட்சத்திரம், மகர ராசிங்க. கன்னியா லக்னம், உத்திராட நட்சத்திரம், மகர ராசிங்க. மகர ராசி. குருஜிட்டு உங்களுடைய கேள்வியை சொல்லுங்க. 7/12/1983 2:02 இல்லையா? 8ஆம் தேதி அதிகாலை என்ன கேட்கணும்? ஒன்றும் இல்லைங்க சார், நான் வயசு 34 ஆகி போச்சு. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்றுமே டெவலப் பண்ணாக மாட்டேங்குதுங்க. நல்ல காலம் இருக்குதா ஒன்றுமே தெரியலைங்க. நல்ல கால அமைப்பு அதாவது மகர ராசி. இப்போ தான் உங்களுக்கு 35 வயசு ஆகுது. 9ஆம் வீட்டில் இருக்கிற ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. ராகுவை சூரியனும் குருவும் பார்க்குறாங்க. ராகுக்கு வீடு கொடுத்த ஒரு வலுவாக இருந்தாலே உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கும். ஆனால் ஒரு ஏழரை சனி, இப்போ இதை விருச்சிக ராசியை பற்றி இப்போ தானே பேசிக்கிட்டு இருந்தோம். ஏழரை சனி அமைப்புகள் முடிகிற வரைக்கும், 30 வயதுகளில் இருக்கிற ஒரு வாலிபனுக்கு, ஒரு ஆளுக்கு ஏழரை சனி முடிகிற வரைக்கும் சில பணம் சம்பந்தமான குறைபாடுகள் இருந்து தான் தீரும். ஒரு 30 வயசில் உங்களுக்கு ஏழரை சனி வருதுன்னா அந்த ஏழரை சனியோட கடுமையான காலகட்டமான ஜென்மச்சனி வரைக்கும், 35, 38, 39 வயசு வரைக்கும் கொஞ்சம் சாதகமில்லாத பலங்கள் தான் நடக்கும். குறிப்பாக வந்து பணம்னா என்ன அப்படின்ற ஒரு பொருளாதார பிரச்சனைகளை நிச்சயமாக சனி பகவான் தருவார். 40 வயதிற்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். 40 வயதுக்கு மேலே தான் வாழ்க்கை. இந்த ஏழரை சனியில் ஜென்மச்சனி முடிஞ்ச உடனே ஒரு நிரந்தரமான நல்ல ஜீவனம் உள்ள ஒரு அமைப்புகளை பார்ப்பீங்க. ராகு திசையும் உங்களுக்கு யோக திசை தான். 9ஆம் இடத்தில் அவர் ராகு இருந்தாலும் ரிஷப ராகுவாக அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் பிறந்திருக்கிறீங்க. இந்த ஜாதகம் உங்களுக்கு யோக ஜாதகம். இன்னும் ஒரு 3-4 வருடங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான காலகட்டம் நீடிக்கும். எந்த ஒரு வாலிபனுக்கும் 30 வயதுகளில் ஏழரை சனி வர்ற நிலைமைகளை அவர் பிறந்தார்னா அந்த ஏழரை சனி அமைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் வாழ்க்கையில் செட்டில் ஆகுறதுன்றது ஒரு உறுதியான ஒரு அமைப்பு. யாரை வேணாலும் இதில் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். எல்லோருமே ஒரு 35 வயசு போல ஏழரை சனி முடிகிற நேரத்தில் அவருக்கு 20-25 வயசில் திருமணமானாலும் அவர் தொழில் தொடங்கினாலும் அந்த 30-35 வயசு வரைக்கும் அவரை தொழிலில் செட்டில் ஆக விடாது. அந்த அமைப்பு உங்களுக்கும் இருக்கிறது. இன்னும் 3 வருடங்களுக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் பெரிய தொல்லைகளை, விருச்சிக ராசிக்கு கொடுத்த தொல்லைகளை மகர ராசிக்கு சனி பகவான் நிச்சயமாக கொடுக்க மாட்டார். ஒரு 3 வருடங்களுக்கு கொஞ்சம் ஸ்மாரான பலன்கள் தொழில் ரீதியாக நடக்கும். மற்றது எதுவுமே தொந்தரவாகாது. ஆகவே 40 வயதிற்கு பிறகு மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ. வணக்கம் சார். யோகராஜன் கடலூர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்க சார். டேட் வந்து 29 ஏப்ரல். 29 ஏப்ரல். 29/4/1994. நேரம் 5:30. ஈவினிங். சரி, ராஜ் நட்சத்திரம் சொல்லுங்க. 29/4/1994 மாலை 5:30. மூல நட்சத்திரம் தனுசு ராசி. மூல நட்சத்திரம் தனுசு ராசியா? சரி குருஜிட்ட உங்களோட கேள்வி கேளுங்க.
அரசு வேலை கிடைக்குமா இல்ல வெளிநாடு சைடுல கூட ஏதாவது வாய்ப்பு இருக்குதா சார்? அரசு வேலை அமைப்பு நிச்சயமாக உண்டு. அதாவது சிம்மம் வலுத்து சிம்மாதிபதி உச்சமாகி சிம்மாதிபதிய குரு மாதிரியான சுபகிரகங்கள் பார்த்தாலே அரசு வேலை கண்டிப்பாக உண்டு. இந்த அரசு வேலை வெளிநாட்டில் அரசு வேலையா? இப்போல்லாம் வந்து வெளிநாட்டிலே அரசு வேலை கிடைக்குது. இந்த வருஷம் தான் உங்களுக்கு சூரிய தசை உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. சூரிய தசையில் இப்போ வந்து செவ்வாய் பக்தி முடியணும். ஆக அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிற 2019 பிறகு தான் சூரிய தசை குரு பக்தியில். இப்போ வந்து உங்களுடைய ஜாதகம் துலா லக்னமாகி லக்னத்திலேயே குரு அமர்ந்து எதிரில் இருக்கிற சூரியன் உச்சமான சூரியனை வந்து சமசப்தம பார்வையாக சிவராஜ யோக அமைப்பில் பார்க்கிறார். தற்போது மூல நட்சத்திரத்திலே சனி போய்கிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த மூல நட்சத்திர அமைப்பின்படி கடுமையான மன அழுத்தம் இருக்கும். அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதான்னு நெகட்டிவ் பலன்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 2020 பிப்ரவரி மாதம் நடக்க இருக்கின்ற சூரிய தச குரு பக்தியில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. சனியை சிம்மத்தை வந்து சனி பார்த்தாலே அரசு வேலை கிடைக்கிறதுக்கு தடைன்னு நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த சனியவும் குரு பார்க்கறது வலுப்பெற்ற குரு பார்க்கறது திக்பலம் உள்ள குருன்னு சொல்லுவோம். அந்த திக்பலம் உள்ள குரு பார்ப்பதால் சனியும் சுபத்துவம் அடைந்து அவருடைய புனித பார்வையாக தான் சிம்மத்தை பார்க்கிறார். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு உறுதியாக அரசு வேலை நிச்சயமாக உண்டு 2020 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு. வாழ்த்துக்கள். பொதுவாக வந்து இப்போ இந்த சமீபத்தில் வந்து சந்திர கிரகணம் வருது. சந்திர கிரகணம் வருகிறது இந்த ஏதாவது ஒரு விதமான எஃபெக்டை தாக்குதலை ஏற்படுத்துமா, தாக்கத்தை ஏற்படுத்துமா சந்திர கிரகணம்? ஆமாம், இதை வந்து நம்ம தலைப்பு இதாக கூட பேசியிருக்கலாம். சந்திர கிரகணம் வந்து இந்த முறை 27 வருகின்ற இன்னும் 5 வந்து சந்திர கிரகணம் வருகிறது. அந்த சந்திர கிரகண அமைப்பு வந்து ஒரு புதுசாக, அதாவது ஒரு 4 இந்த ஒரே ஒரு இந்த இடம் சூரிய கிரகணம் எதுவுமே செய்யாது. நேர பார்த்தலாம். வணக்கம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்க சார். 23-5-1958 பகல். ராசி நட்சத்திரம் தெரியுமா? 2:45 சார். சரி, ராசி நட்சத்திரம் தெரியுமா சார்? கடக ராசி, கன்னியா லக்னம். கன்னியா லக்னம். குருஜிட்டு உங்களுடைய கேள்வி கேளுங்க. 23-5-1958 பகல் 2:45 இல்லையா? ஆமாம் சார். ஓகே, குருஜிட்டே கேளுங்க. என்ன கேட்கணும் சார்? ஒரு சார், 3 பிஸ்னஸ் நிறைய லாஸ் சார் எனக்கு. மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணேன். வீட்டில் மேஷராசி, வீட்டில் மேஷராசி விருச்சிக ராசி இருக்கா? கடகராசி, கன்னியா லக்னம் சார். வீட்டில், வீட்டில் மனைவி குழந்தைகளுக்கு விருச்சிக ராசி மேஷராசி இருக்கா? பதில் தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? 3 உங்களுடைய தொழில் நல்லா இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? நான் கேட்டதுக்கான பதில் தெரிஞ்சு போச்சு இல்லையா? இதுதான் ஜோதிடம். அதாவது 3 உங்களுக்கு வந்து தொழில் நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. உங்க மனைவிக்கு மேஷராசி. இப்ப ஜோதிடத்தை நான் கொண்டு வந்து எப்படி கனெக்ட் பண்றேன் பாக்குறீங்களா? அதாவது ஒரு இந்திய பெண்ணிற்கு ஒரே 2 விஷயம்தான், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும். இந்திய கலாச்சாரத்தின்படி தனக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட இரவு சாப்பாட்டை புருஷனுக்கும் பிள்ளைக்கும் போட்டுட்டு சாப்பிட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு படுக்கிறவ ஒரு இந்திய மனைவி, ஒரு இந்திய தாய். ஒரு உங்களுடைய அமைப்பு, உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக மேலோட்டமாக பார்த்தால் உங்களுக்கு சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கு, அதுலேயும் புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. அருமையான யோக அமைப்பாக தெரியும். ஆனால் இப்போது நீங்கள் கேட்டது ஒரு 3 தொழில் ரீதியாக எங்களுக்கு எனக்கு கடுமையான சரிவு. 2015-16-17 நீங்கள் நல்லா இல்லை. இந்த அமைப்பு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், மனைவிக்கு அஷ்டமஞ்சனி நடக்கும்போது கணவன் பாதிக்கவே செய்வார். ஏன்னா அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் கூட அந்த அம்மா அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய கணவனுக்கோ குழந்தைகளுக்கோ ஒரு சிறு தும்மல், சிறு காய்ச்சல் வந்தால் கூட ஒரு மனைவியின் மனம் சங்கடப்படும். ஆக ஒரு இந்திய கலாச்சாரத்தின்படி ஜோதிட பலன் சொல்லப்படணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனைவிக்கு மனச்சங்கடங்கள், மன அழுத்தம் நடக்கக்கூடிய காலகட்டம் ஜோதிட நடக்கும்போது அவளுடைய கணவன் நிச்சயமாக பாதிக்கப்படுவார். பொருளாதார ரீதியாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட ரீதியாக இருக்கலாம். அந்த அமைப்பின்படி உங்க ஜாதகத்தை நான் பார்க்கல. எடுத்தவொடனே நீங்க 3 தொழில் ரீதியாக நல்லா இல்லைன்னு சொன்னோம்னா நான் என்ன கேட்டேன்? வீட்டில் வேற யாரு அஷ்டம் மேஷராசி விருச்சிகராசின்னு கேட்டேன். இந்த உடனே உங்ககிட்ட இருந்து என்ன பதில் வந்தது? மேஷராசின்னு பதில் சொன்னீங்க. மனைவிக்கு அஷ்டமஞ்சனி நடக்கும்போது மனைவி வந்து மன கஷ்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினால, அந்த அம்மாவுக்கு மன அழுத்தம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினால. ஏன்னா அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் தான். தன்னை பற்றி எந்த ஒரு பெண்ணும் இந்திய கலாச்சாரத்தின்படி இந்திய மனைவி, இந்திய தாய் தன்னை பற்றி பெருசாக நினைக்கவே மாட்டா. அவளுக்கு தேவையில்லை, என்னுடைய புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நான். இந்திய மனைவிகள் வெகு சுயநலமானவர்கள். அவர்கள் என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தைகள் நன்றாக
இருக்க வேண்டும் என்பதை தவிர வேற எந்த விதமான எண்ணங்களையும் நினைக்க மாட்டாங்க அப்படின்றதுனால ஒரு இந்திய பெண் அஷ்டமச்சனி ஏழரச்சனையில் பாதிக்கப்படும் போது அவளுடைய கணவனும் குழந்தைகளும் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற விதிப்படி கடந்த 3 வருடமாக உங்க மனைவிக்கு அஷ்டமச்சனி நடந்ததுனால நீங்க நல்லா இல்லை. இந்த வருஷத்திலிருந்து ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு இதோடைய தாக்கம் விலகும். ரெண்டாவது உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்து புதன் அமைப்புகள் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் விலக இருக்கு. இப்போ வந்து அதாவது இப்போ வந்து உங்களுக்கு சுக்கரதிசையில் புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. கன்னியா லக்னம் இதுவே கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தான். எட்டாம் வீட்டில் புதன் இருந்தாலும் அவர் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறார். ஆகவே வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு தொழில் படிப்படியாக முன்னேற ஆரம்பிக்கும். இந்த தீபாவளிக்கு பிறகு உங்களுடைய பொருளாதார நிலைமையில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். கடன் பொருளாதார தொந்தரவுகள் எல்லாமே வந்து கட்டுக்குள்ள இருக்கும். மாற்றங்கள் வரும். தீபாவளிக்கு பிறகு நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்து. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஆ சொல்லுங்க சார். சார் வணக்கம். நான் இங்க கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். சார் என்னோட லக்னம் வந்து கன்னி. இது டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 2/8/1976ங்க. 2/8/1976. காலையில 8:35 போட்டிருக்குங்க. 9:35 ஏதோ நினைக்கிறேங்க. சரியா சொல்லுங்க சார். 8:35 போட்டிருக்கேன் சார். வாக்கிய பஞ்சாங்கத்தில் நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கமே பார்க்க வேண்டாம். வாக்கிய பஞ்சாங்கத்தில் தான் பிறந்த நேரம் எழுத மாட்டாங்கன்னு தானே நான் சொல்கிறேன். வாக்கிய பஞ்சாங்கத்தில் பிறந்த நேரமே எழுத மாட்டாங்க. அவங்க செய்கிற தப்பை வந்து இன்னொரு ஜோதிடர் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுனால உங்கள் பிறந்த நேரம் உங்களுக்கே தெரியணும் இல்லையா? ஆமாங்க. நீங்கள் நாளைக்கெல்லாம் வேண்டாம். என்ன கேள்வி சொல்லுங்கள். என்ன ராசி? என்ன ராசி நீங்கள்? துலாம் ராசி, 4ம் சித்திர நட்சத்திரம். ஆமாம். வாக்கிய பஞ்சாங்க கணிதர்கள் வாக்கிய பஞ்சாங்கக்காரங்க வந்து பிறந்த நேரத்தை வேண்டுமென்றே குறிப்பது இல்லை. ஏன்னா அந்த வாக்கிய பஞ்சாங்கமே தவறானது. அந்த தவறுலையும் ஜோதிடர் ஏதாவது தவறு பண்ணியிருந்தார்னா அதை இன்னொரு ஜோதிடர் கணிக்கக்கூடாது. வாக்கிய பஞ்சாங்கத்திலையும் ஒரு ஜோதிடர் வந்து பிறந்த நேரத்தை குறிக்கிறாருன்னா அவர் கான்ஃபிடென்ட்டாக இந்த ஜாதகத்தில் நான் எதுவும் தப்பு பண்ணலை, இந்த பிறந்த நேரம் அப்படின்னு குறிக்கிறவர். உங்கள் பிறந்த நேரத்தை வேண்டுமென்றே வாக்கிய பஞ்சாங்கக்காரர்கள் மறைப்பார்கள். சரி, என்ன கேட்கணும்? சரிங்க சார், எனக்கு இப்போ இதுவரைக்கும் தொழிலும் அமையல, வாழ்க்கையில் எந்த வித பிடிப்பும் இல்லைங்க சார். அப்புறம் இது காலில் வெரிக்ரோசைன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு, மருந்து கட்டுப்பட மாட்டேங்குது. அதாவது இன்றைக்கு வந்து இன்றைய வின் டிவி நேரலையே ஏழரச்சனை ஸ்பெஷல்னு ஆயிடும் போல தெரியுது. 40 வயதுக்குட்பட்டவர்கள் ஏழரச்சனையில் நல்லா இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வந்து 40-43 வயசு. கடந்த ஒரு இந்த வருஷம் ஒரு 4 மாதம் முன்னாடி வரைக்கும் 2009 கடுமையான ஏழரச்சனை அமைப்பு உங்களுக்கு நடந்து கொண்டு இருந்தது. 2009-2017 வரைக்கும். ஆக அந்த ஏழரச்சனை அமைப்பு உங்களை 40 வயதுகளில் முன்னேறவே விட்டுருக்காது. உடல் ரீதியான கடன் நோய் எதிரி தொந்தரவுகளை தான் ஏழரச்சனை அமைப்பு கொடுக்கும். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு வந்து கடந்த துளாராசிக்காரர்கள் யாருமே வந்து அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பாக இல்லை. இந்த வருஷத்துல இருந்து ஒரு ஜனவரியிலிருந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறீங்க. மெதுமெதுவாக தான் அந்த வளர்ச்சி தெரியும். ஏப்ரலுக்கு பிறகு இன்னொரு மாற்றம் வந்தது. இப்போ இந்த வருஷம் கடைசியிலிருந்து ஏழரச்சனை அமைப்புக்குன்னு சொல்கிறது தான், விருச்சிகராசிக்கு ஒரு மாதிரியான பலன்கள் நடந்தால் துளாராசிக்கு ஒரு மாதிரியான பலன்கள் நடக்கும். ஆகவே இந்த வருடத்தில் இருந்தே கொஞ்சம் படிப்படியாக முன்னேற்ற வரும். நீங்க சொல்ற ஆரோக்கிய குறைவுகளும் நிவர்த்தியாகும். அதனால கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாதனால எனக்கு துல்லியமா சொல்ல முடியல. பிறந்த நேரத்தை நீங்க வந்து யார்ட்டையாவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு கூப்பிட்டு கேளுங்க, அப்ப நான் துல்லியமான பலன்கள் சொல்றேன். ஆனாலும் கடந்த 7 வருடங்களாக ஏழரச்சனையில நீங்க துலாம் ராசிக்காரர் அவஸ்தப்பட்டதுனால கடந்த காலங்களில் இருந்த தொந்தரவுகள் இன்னொரு இனிமே இருக்காது. ஆகவே அடுத்து நடக்க போற 2019 வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போகும். வாழ்த்துக்கள். அதான் இந்த சந்திர கிரகணத்தை பற்றி சொல்ல வந்தீங்க. ஆமாம், சந்திர கிரகணத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்கிறது என்னென்னா, சந்திர கிரகணம்ன்றது வந்து வருஷத்துக்கு வந்து கிரகணம் வந்து ஒரு 4 கிரகணம் வந்து நம்ம இந்தியாவில் தெரியும். ஒரு 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம். ஆனால் இந்த முறை வந்து சந்திர கிரகணம் மட்டும்தான் தெரியும், மற்ற 3 கிரகணங்களும் தெரியாது. இந்த சந்திர கிரகணத்துடைய ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு நீண்ட சந்திர கிரகணமாக அமையும். ஒரு 4 மணி நேரம் வந்து சந்திரனை வந்து கேது மறைக்க போகிறார். ஒரு சிகப்பு நிறமான வடிவில் சந்திர கிரகணம் தெரியும். 27ம் தேதி நள்ளிரவு ஒரு 10-11 மணி போல் ஆரம்பித்து அதிகாலை 3 மணி வரைக்கும் நீடிக்குது. இந்த சந்திர கிரகணம் மிக நீண்ட சந்திர கிரகணம், பூர்ண சந்திர கிரகணமாக மாயும். ஒரு நேர் பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் குருஜி நேரம். சார் நாங்கள் ஈரோட்டில் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். 13/6/1994 13/6/1994 நேரம் 8:42 காலையா? காலை 8:42 காலை. ராசி நட்சத்திரம் தெரியுமா சார்? கடகம். பூச நட்சத்திரம்.
பூச நட்சத்திரம். ஆ, என்ன கேட்கணும் சார், குறிஞ்சிட்டே கேளுங்க. அவர் இப்போ ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்காருங்க. அவர் பெரிய கம்பெனி எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன். இந்த அடுத்து நடக்க இருக்கின்ற ஒரு ஒரு வருஷத்தில் 2019 பிறகு தான் தம்பிக்கு, இப்போ தான் 24 வயசு ஆகுது. இப்போ கேது பக்தி, இந்த கேது பக்தி வந்து ஒரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு கேது தசை. தற்போது வந்து கேது தசை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சுக்கர பக்தி வந்து ஒரு ஸ்மாரான பக்தி தான். அடுத்த வருடம் ஏப்ரலுக்கு பிறகு, 2019 ஏப்ரலுக்கு பிறகு நடக்கிற சூரிய பக்தியிலிருந்து தம்பிக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். அருமையான யோக ஜாதகம். அதாவது எப்பவுமே லக்னத்தில் லக்னாதிபதி, கடக லக்னம் கடகராசி, பூச நட்சத்திரமாகி லக்னாதிபதி லக்னத்திலே இருந்து சுபராகிய சுக்கரனோட அவர் சேர்ந்திருக்கிறார். சுபராகிய சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதும் 4-10 இடங்களில் கிரகங்கள் இருக்கிறதும், 9-10 தங்களுக்கு தாங்களே பார்த்து கொள்ளக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகம் உங்களுடைய இந்த மகனுடைய ஜாதகத்தில் இருக்கு. உங்க மகன் தான் நினைக்கிறேன். ஆக கடக லக்னம் கடகராசியாகி 9-10 கூடிய தர்மகர்மாதிபதி யோகம் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கின்ற ஒரு அமைப்பிலையும், அடுத்து கேது வந்து செவ்வாய் கூட இருக்கிறதுனால செவ்வாயை போலே பலன் தருவார் அப்படின்ற விதிப்படி, அடுத்த வருடம் 4வது மாதத்திற்கு பிறகு, 2019 நான்காம் மாதத்திற்கு பிறகு நடக்கின்ற கேது தச சூரிய பக்தியிலிருந்து நல்ல விதமான அமைப்புகள் நடக்கும். படிப்படியாக ரொம்ப முன்னேறக்கூடிய ஒரு நல்ல அருமையான ஜாதகம். வாழ்த்துக்கள். தொடர்ந்து அந்த சந்திரகிரகணம் நீண்ட சந்திரகிரகணமாக இருக்கும். ஆமாம், 4 மணி நேரம் அந்த தடவை நீண்ட சந்திரகிரகணமாக இருக்கும். ஒரு முழுமையான சந்திரகிரகணம் கூட இது. அதாவது இதை வந்து ஸ்பெஷலாக ஏன் அப்படி சொல்கிறோம்னு சொன்னால், வருஷத்துக்கு வர்ற 4 கிரகணத்தில் 3 கிரகம் தெரியாது, இந்த 1 கிரகணம் மட்டும்தான் இந்தியாவில் தெரியும் அந்த அமைப்பின்படி. வணக்கம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். சார், திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் சார். ஆ, சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள், டைம் சொல்லுங்கள் சார். 12/4/1989. 12/4/1989 பிறந்த நேரம். பிறந்த நேரம் 10:07 PM சார். 10:07 இரவு. ஆ, ராசி நட்சத்திரம் தெரியுமா சார்? மிதுன ராசி சார. புனர்வூச நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? புனர்வூச நட்சத்திரம். ஆ, குறிஞ்சிட்டு உங்களுடைய கேள்வியை கேளுங்க. 12/4/1989 10:07 இரவு இல்லையா? ஆமாம் சார். என்ன கேள்வி கேளுங்க. கேளுங்க, என்ன கேட்கணும் சார்? மேரேஜ் ஆகி 1 வருஷம் 4 மாதம் சார். சரி, குழந்தைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே வின் டிவி நேரலையில் சொல்லியிருக்கிறேன், குழந்தை பிறப்பு என்பது கணவன் மனைவி இரண்டு பேரையுடைய சேர்த்து வச்சு பார்க்கறது. கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும், ஏன்னா கணவன் மனைவி இரண்டு பேர் இணைவதால் தான் குழந்தை பாக்கியம் இருக்கிறது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாதான்றதெல்லாம் ஜாதகத்தில் கிடையாது. எனக்கு எப்போ குழந்தை பிறக்குன்றதை சொல்லலாம், ஆனால் மனைவியுடைய ஜாதகத்தை வச்சும் பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக சொல்ல முடியும். ரெண்டு பேருக்கும் வந்து அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு எப்போது இருக்கிறது அப்படின்றது சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. இப்போ அதை பார்க்கறது இந்த லைவ்ல, இது வந்து ஒரு ஒரு உடனடியாக ஒரு 10-20 செகண்ட்ல வந்து இது பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆனாலும் உங்கள் ஜாதகத்தின்படி 24/9/2019 புதன் தசை சுயபக்தி முடிஞ்சவனே தான். அதாவது அடுத்த வருஷம் 9வது மாதத்திற்கு பிறகு, இன்னும் ஒரு 14 மாதம் இருக்கு, 14 மாதத்திற்கு பிறகு நடக்கிற புதன் தசை கேது பக்தியில தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம். அந்த சூரியன் வந்து 5வது இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கனால சுருக்கமாக சொல்லி விடுகிறேன். 2019 இறுதி அல்லது 2020 ஆரம்பத்தில் கையில் குழந்தை இருக்கும். அதனால் வந்து இது வந்து புத்திரதோஷம் அப்படி இப்படின்லாம் கிடையாது. 5வது இடத்துல சூரியன் இருக்கிறார், 5 கூடியவர் 7வது வீட்டில் இருக்கிறார். உங்கள் ஜாதகப்படியே ஒரு நல்ல அமைப்பு தான். தற்போது புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. விருச்சிக லக்னத்திற்கு அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதன் எதையும் தாமதமாகத்தான் தருவார். ஆகவே இந்த புதன் தசை சுயபக்தி முடிஞ்சு கேது தான் வந்து 5வது இடத்தோட தொடர்புகளில் இருக்கிறார். கேது வந்து சூரியனுடைய வீட்டில் அமர்ந்து அந்த சூரியன் 5வது இடத்தில் இருக்கிறதுனால புதன் தச கேது பக்தியில் நீங்கள் தகப்பனாவீர்கள். அடுத்த வருடம் இறுதி 2019 இறுதி 2020 துவக்கத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார். என் பையனுக்காக பார்க்கணும். எங்கிருந்து பேசுறீங்க? மதுரை சார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 19/8/1998. ஆமாம் சார். நேரம்? 1:43. 1:43 பகல். ஆமாம் சார். ராசி நட்சத்திரம் தெரியுமா? என்னமா கேக்கணும்? என்னம்மா கேட்கணும்? வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம், கொஞ்சம் தூர இடங்களுக்கு போவார். என்னம்மா கேள்வி? என்னம்மா உங்க கேள்வி? வாழ்நாள் முழுக்க தூரத்தில் இருப்பார். இந்த மகன் உங்கள் இருவருடைய தாய் தகப்பன் காலத்திற்கு பிறகு இந்தியாவுக்கே வரமாட்டார்.
வெளிநாட்டிலேயே இருந்து படிக்கு, வெளிநாட்டிலேயே வேலை பார்த்து, வெளிநாட்டிலேயே எல்லாம் செட்டில் ஆகிற ஜாதகம், தூரத்தில் இருப்பார். நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்லிட்டேன். என்ன என்ன கேட்கணும் சாமி? அவனோட எதிர்காலம், அவனுடைய வாழ்க்கை, அவன் ஒரே பையன், நான் அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். வெளியிலேருந்து படிக்கிறான். அருமையான ஜாதகம், லக்னம், லக்னாதிபதியை குரு பார்த்து விட்டாலே அருமையான ஜாதகம். செவ்வாய் நீசபங்க ராஜயோகத்தோடு இருக்கிறார், செவ்வாயை குரு பார்க்கிறார், லக்னத்தை குரு பார்க்கிறார். அதாவது விருச்சிக லக்னமாகி செவ்வாய் நீசமாவது ஒரு யோகம்னே நான் எழுதியிருக்கிறேன். அந்த செவ்வாய் சுபத்துவம் பெற்று செவ்வாயை குரு பார்த்து, செவ்வாய் லக்னத்தையும் குரு பார்த்து, ராசிக்கு கேந்திரத்தில் வந்து குரு அமர்ந்து, மிக மிக யோகமான ஒரு அருமையான ஜாதகம். வெளிநாட்டில் தூரத்தில் இருப்பதற்கே பிறந்த ஜாதகம். அதனால தான் எடுத்தடுப்பிலே தூரத்தில் இருப்பார்னு சொன்னேன். உடனே நீங்கள் தூரத்தில் தான் படிக்கிறார்னு சொன்னீங்க. மேற்கு ஏக்கத்தோடய இருக்கேனே சாமி. என்னம்மா தம்பி பட்டத்தில் இல்லையேன்னு ஒரு ஏக்கம் இருக்கு. அதுக்கு என்னமா பண்றது? எல்லாரும் எல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிடறது இல்லையே. நீங்க இந்த ஜாதகத்தின்படி இன்னொன்னு சொல்லட்டுமா, நீங்களும் உங்க தம்பி பக்கத்துல தூரமா போவீங்க. உங்க மகன் தூரத்தில் இருப்பாரு, ஒரு பிள்ளையா இருப்பாரு. எத்தனை பிள்ளைமா உங்களுக்கு? எத்தனை குழந்தைகள்? ஒரே பையன் தான் சாமி. அப்புறம் என்னமா, ஒரு பிள்ளைய மட்டும், ஒரு பிள்ளைய மட்டும் பெற்றுட்டு, அந்த காலத்தில் நாலு பிள்ளை பெற்றாங்க. ஒன்று மண்ணாக இருக்கும், ஒன்று அண்ணா அன்பாக இருக்கும், ஒன்று வந்து தருதலையாக இருக்கும், ஏதோ ஒன்று இப்போ தாய் தகப்பனை காப்பாற்றும். இந்த காலத்தில் சாய்ஸே கிடையாதே. ஒரு குழந்தையை பெற்றுட்டு நீங்களும் உங்கள் கணவரை எங்கே போவீங்க? இந்த தம்பியுடைய ஜாதகத்தில் தாய் தகப்பன் அவன் பிரியக்கூடாது அப்படின்ற அமைப்பு இருக்கிறதுனாலேயே படிப்பு முடித்து வெளிநாடு வெளிமாநிலத்தில் தான், வெளிநாட்டில் தான் செட்டில் ஆவார். அந்த வெளிநாட்டில் அவர் செட்டில் ஆகும்போது உங்களுடைய வயதான காலத்தில் இந்த ஜாதக அமைப்பின்படியே நீங்களும் உங்களுடைய கணவரும் இவரோட வெளிநாட்டுக்கு போகிற அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் ஜாதக அமைப்பு. அருமையான யோக ஜாதகம். லக்னம், லக்னாதிபதியை வலுத்த குரு பார்த்து விட்டாலே எந்த விதமான ஒரு தொல்லைகளும் இல்லாத ஒரு அமைப்பு. ஒரு பிள்ளை, அதாவது சூரியன் ஆவணி மாதத்தில் பிறந்திருக்கிறார், சூரியன் வலுவாக இருக்கிறார், நான்காம் இடத்த அதிபதி வலுவாக இருக்கிறார். நான்காம் இடத்த அதிபதி நீசமாக இருந்தாலும் அவர் நீச பங்க அமைப்பில் ஒரு நல்லா இருக்கிறது ஒரு பெரிய அமைப்பு. சந்திரன் வலுவாக இருக்கிறார். இந்த அமைப்பில் வந்து இவர் தூர இடங்களில் படித்து, தூர இடங்களில் வேலை செஞ்சு, தூர இடங்களில் செட்டில் ஆவார். அதே மாதிரி தாய் தகப்பன் அமைப்பு ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால நீங்களும் அவரை பிரியாமல் அவர் கூடையே இருக்கிற மாதிரி இருக்குமா? வாழ்த்துக்கள்மா. ஆனால் நீண்ட சந்திர கிரகணம் வந்து ராசிகளுக்கு ஏதாவது பாதிப்பு தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆமாம், நான் வந்து இந்த சந்திர கிரகணத்தினால் பாதிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு தான் சொல்லுவோம். சந்திர கிரகணம் வந்து பாதிக்கிற நட்சத்திரம் அந்த கிருத்திகை நட்சத்திரம், அதாவது சூரியன் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். இதை குறிப்பாக சொல்லப்போனால் கிருத்திகை, பரணி, பூரம், பூராடம், இந்த சுக்கரனுடைய மூன்று நட்சத்திரக்காரர்கள், பரணி, பூரம், பூராடம், அந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும், உத்திரம், கிருத்திகை, இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களும், சூரியனுடைய நட்சத்திரமும் சுக்கரனுடைய நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் தோஷம். அப்படிலாம் ஒன்றும் பயமுறுத்துகிற மாதிரி இல்லை. மத்தியானம் வந்து அன்றைக்கு உணவு உண்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு நல்லது. வணக்கம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஹலோ. ஆ சொல்லுங்கள் சார். வணக்கங்க சார். ஆ வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? பழனியிலேருந்து பேசுகிறோங்க சார். ஆ சொல்லுங்கள், உங்களுடைய யார் கேட்கணும்? தங்கச்சிக்கு கேட்கணுங்க சார். ஆ டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சார். 19/9/1984ங்க சார். ஆ பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 6/20/25ங்க சார். ஈவினிங்கு மாலை 6/20/19/1984 இல்லையா? ஆ ஆமாங்க சார். ராசி நட்சத்திரம் தெரியுமா இல்லை குருஜிட்ட உங்களுடைய கேள்வியை கேளுங்க. ராசி நட்சத்திரம் என்னம்மா? ராசி நட்சத்திரம் என்னம்மா? ஆமாங்க சார். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். சொல்லுங்கம்மா, என்னம்மா கேள்வி கேட்கணும் சார்? மேரேஜுக்காக கேட்கணுங்க சார். யாருடைய ஜாதகம்மா அது? சார் தங்கச்சி உங்க ஜாதகம்ங்க சார். சொல்லுங்கம்மா, என்னம்மா என்ன என்னம்மா கேள்வி கேட்கணும்? எட்டுல சனி இருக்கு சார். மேரேஜ் வரதெல்லாம் சடங்கலாகிட்டே இருக்கு, எதுவுமே ஜாதகம் கூட்டாதுலைங்க சார். நாம ஏற்கனவே வின் டிவி நேரலையில நிறைய சொல்லியிருக்கிறோம்மா. இந்த அமைப்பின்படி வந்து, அதாவது எட்டில் சனி வலுவாக இருந்தாலே 33 வயசு தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தங்கச்சிக்கு 34 வயசு தாண்டிடுச்சு. எட்டில் சனி சுபத்துவம் இல்லாமல் ரொம்ப வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறார். இந்த அமைப்பின்படி தங்கச்சிக்கு தாம்பத்திய சுகம் என்ற திருமணம் பண்ணி வைக்கிறது வந்து புத்திர பாக்கியத்திற்காக. ஒருவர் 35 வயசு 36 வயசுக்கு மேலே தான் அம்மா ஆவார் அப்படின்ற அமைப்பு இருந்தாலே 33 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது. இந்த அமைப்பின்படி லக்னத்திற்கு 8 சனி உச்சமாக இருக்கிறார். மீன லக்னமாகி லக்னத்திற்கு 8 சனி உச்சமாக இருக்கிறது ரொம்ப கடுமையான ஒரு அமைப்பு. 33 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருந்தால் 2 கல்யாணம். தங்கச்சியின் ஜாதகம் யோக ஜாதகமாக இருப்பதனால 9ஆம் இடத்துல செவ்வாயும் 10ஆம் இடத்துலையும் குருவும் இருந்து ஒரு நல்ல யோக ஜாதகமாக லக்னாதிபதியே வலுவாக இருக்கிறதுனால நிச்சயமாக திருமணம் நடக்காதது நல்லது. 28/5/2018 சனிதச ராகுபக்தி கடந்த 1 மாத காலமாகத்தான் தாம்பத்திய சுக அமைப்பே வந்து உங்கள் தங்கச்சிக்கு வந்திருக்கு. கடந்த 1 மாத காலமாகத்தான் திருமண அமைப்பே. இதுக்கு முன்னாடி நீங்கள் 5-6 வருஷமாக போட்டு மாப்பிள்ளை தேடி சலித்து போய் நொந்து போய் உக்காந்துருப்பீங்க.
போன மாதம் ஜூன் மாதத்தில் இருந்து தான் இந்த பெண்ணுக்கு சனிதச ராகுபக்தி நடக்குது. இந்த சனிதச ராகுபக்தி ராகு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால ராகு தான் இந்த பெண்ணிற்கு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆகவே சனிதசை ராகுபக்தியில் வருகின்ற நவம்பர் மாதத்திற்கு பிறகு, இந்த வருஷம் கடைசிக்கு பிறகு எந்த நேரத்திலும் இந்த பெண்ணிற்கு திருமணமாகும். தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை. எட்டில் சனி இருக்கும்போதே அந்த 33 வயசு தாண்டிடணும் அப்படின்றதான் நாங்கள் சொல்கிறோம். ராகுவே இவருக்கு வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற கணக்கின்படி இந்த வருஷம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு, ஏன்னா அடுத்து வர்ற குருபக்தி 2020 கடைசியில் தான் இந்த பெண்ணிற்கு வந்து அம்மாவாகிற அமைப்பு இருக்கிறது. 36 வயசில் தான் இந்த அம்மா அம்மாவாகும். ஆக 2020 இதில் தான் குழந்தை பிறக்குன்றதுனால இந்த வருஷம் நவம்பருக்கு பிறகு எந்த நேரத்திலும் இந்த பெண்ணிற்கு திருமணமாகும். சுறுசுறுப்பாக மாப்பிள்ளை பாருங்கள். வாழ்த்து. வணக்கம் குறிஞ்சி நேரம். ஹலோ. ஆ சொல்லுங்கள் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய எங்கேருந்து பேசுகிறீங்க? பிறந்த தேதி? பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேங்க ஐயா. பிறந்த நேரம்? 22/10/1977 இரவு 10:10 ஐயா. சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள். 22/10/1977 22/10/1977 இரவு 10:10 ஐயா. இரவு 10:10. ராசி நட்சத்திரம் தெரியுமா? கும்பராசி, மிதுன லக்கணம், சதய நட்சத்திரம். கும்பராசி, மிதுன லக்கணம், பரணி நட்சத்திரம், சதய நட்சத்திரம். சொல்லுங்கள், கேள்வி கேட்கணும். வீடு வந்து ஒரு 2 ஆண்டுகளாக போராடிங்க ஐயா. வீடு ஒன்றும் அமையல. எப்போ அமையும் ஐயா? சொந்த வீடு எப்போ அமையன்னு கேட்குறீங்களா? ஆமாம், சொந்த வீடு. சுக்கர தசையே வந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் தான் இது. புதன் தசையே அடுத்த, அதாவது ஒரு வீடு அமையணும்னா அந்த வீட்டை கொடுப்பவர் சுக்கரர். சுக்கர திசையிலேயோ, சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்த திசையிலேயோ, சுக்கரனுடைய தொடர்பு கொண்ட திசையிலேயோ தான் வீடு அமையும். சுக்கர புக்தி, சுக்கர தசை, இந்த மாதிரியான நான்காம் வீட்டு, இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் ஒருத்தருக்கு வீடு அமையும். உங்களுக்கு மிதுன லக்னமாகி நான்காம் வீட்டில் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாங்க. நான்காம் வீட்டில் சுக்கரன் நீசமானாலும் திக்பல் அமைப்பில் புதனோடு பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். புத சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்த புதன் திசை வருகின்ற ஜனவரி மாதம் 2019 ஆரம்பிக்குது. ஆகவே சுக்கரனோடு தொடர்பு கொண்டவர்கள் தான், தொடர்பு கொண்ட கிரகங்கள் தான் சொந்த வீடு பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விதிப்படி உங்களுக்கு 2019 ஜனவரி மாதம் தான் சொந்த வீடு அமைகிற பாக்கி அமைப்பே வருகிறது. ஆகவே அடுத்த வருஷம் நிச்சயமாக சொந்த வீடு அமையும். வாழ்த்துக்கள். ஆமாம், பொதுவாக நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இந்த சந்திர கிரகணத்தால் பாதிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். ஆமாம், சந்திர கிரகணம், சூரிய சந்திர கிரகணம்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த நட்சத்திரத்தில் கிரகணம் அமையுதோ அந்த நட்சத்திரத்துக்கு முன்பின் நட்சத்திரக்காரர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே வந்து இந்த சுக்கர சூரிய நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம், பூராடம், கிருத்திகை, உத்திராடம், இது மாதிரியான நட்சத்திரத்தங்களை பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அவங்க வந்து பெருசாலாம் பாதிப்புகள் இருக்காது. அவங்க வந்து கிரகணத்து நேரத்தில் சாப்பிடாமல், கிரகணத்துக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி மத்தியானமே சாப்பிட்டுட்டு இரவு மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது, அவ்வளோதான். வேறு தோஷம்லாம் கிடையாது. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்கள். ஹலோ சார், என் பேர் அகினிங் சார். ஆ சொல்லுங்கள். ஆ சார், 27/2/1990. ஆ பகல் பகல் 2 மணியா? ராசி நட்சத்திரம் தெரியுமா? மதியம் 1 மணி 1:30. சரி சரி, இப்ப எனக்கு கேது தசை நடக்குது. இந்த தசையில எனக்கு வேலை கிடைக்குமா? கவர்மெண்ட் வேலை. ராசி நட்சத்திரம் தெரியுமா உங்களுக்கு? என்னங்க சார்? ராசி நட்சத்திரம். மீனராசி. குருஜிட்டு உங்களுடைய கேள்வியை கேளுங்க. 27/2/1990 மதியம் 1:30 இல்லையா? குருஜிட்டு உங்களுடைய கேள்வியை கேளுங்க. என்னம்மா அரசு வேலையை பற்றி கேட்குறீங்களாம்மா? அரசு வேலை அமைப்பு அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் கேது தசை குருபக்தியில் தான் வருதுமா. அதாவது அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சொல்லி கொடுக்கறது வங்கித்துறை. எதுலம்மா உங்களுக்கு இஷ்டம்? எதில் உங்களுக்கு இஷ்டம் சொல்லி கொடுக்கறது வங்கித்துறை? எதில் உங்களுக்கு இஷ்டம் சொல்லி கொடுக்கறது? ஆ, ராசிக்கு 10ஆம் இடத்த டீச்சர் தானே? ஆமா சார். ஆனா இப்ப எனக்கு அந்த இதுல எந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் சரி, டிஎன்பிசி சைடு தான் ட்ரை பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஆர்வம் சொல்லி கொடுக்கறதுல தானம்மா? அதுதான் கேட்டேன், சொல்லிக் கொடுக்கறது வங்கித்துறை. ராசிக்கு 10ஆம் இடத்தோட குரு தொடர்பு கொண்டாலே ஒருவர் சொல்லிக் கொடுக்கும் துறை அல்லது வங்கித்துறையில் இருப்பார். தன்னை சுற்றி பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிற ஆனால் தன்னுடைய பணம் இல்லாத ஒரு அமைப்பு பேங்க்.
அல்லது வட்டிக்கு விடுதல் அல்லது சொல்லிக் கொடுக்கறதுனா சொல்லிக் கொடுத்ததில் எல்லாமே வரும். டீச்சரு, வாத்தியார், டான்ஸு சொல்லிக் கொடுக்கறத கூட சொல்லிக் கொடுக்குறவர் தான். இந்த அமைப்பின்படி சிம்மம் வலுவாகி சிம்மாதிபதி சூரியனை குரு பார்த்து சிம்மத்துக்கு பாவ தொடர்புகள் எதுவும் இல்லாமல் இருந்தாலே அரசு வேலை கிடைக்கும். நீங்கள் மாசி மாதத்தில் பிறந்திருக்கிறீர்கள், சிம்மத்தை சூரியன் பார்க்கிறார், ராசிக்கு பத்தாம் வீட்டில் வந்து குரு தொடர்பு இருக்கிறது, ராசிக்கு நான்காம் வீட்டில் குரு இருந்து ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கிறார். ஆகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் தான் நிச்சயமாக ஆர்வம் இருக்கணும். டீச்சர் வேலை, அதாவது எந்த வேலையும் கிடைக்குமா, அது கேது சில கிடைக்கும். கேது வந்து சிம்ம சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். சூரியனும் சந்திரனும் அரசு வேலை கிடைப்பதற்கு காரணமான ஒரு கிரகங்கள். சிம்மம் பாப தொடர்புகள் இல்லாமல் சிம்மாதிபதி சூரியனை வலுத்த குரு பார்த்து ராசிக்கு பத்தாம் இடமும் வலுவாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். இந்த அரசு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பே வந்து அடுத்த ஏப்ரலுக்கு மேலே தான் உருவாகுது. கேதச குரு பக்தியில் முயற்சிகளை விடாதீர்கள். பரீட்சை எழுதுங்க. சொல்லிக் கொடுக்கும் துறையில் உங்களுக்கு வேலை அமைறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்கிறது. எந்த இது இருந்தாலும் பரீட்சை எழுதுங்க, வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள். பொதுவாக அந்த நீங்கள் ஒருத்தருடைய நேரம் சொன்னோன்னே அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு என்ன விதமான அமைப்பு இருக்கணும், அதை சொல்லிக் கொடுப்பதற்கு? இப்போ அதைத்தானே அவங்களுக்கே லைவில் பதிலாக சொன்னோம், சொன்னதே திருப்பி திருப்பி சொல்ல சொல்லுவீங்களா? டீச்சிங் அதாவது ஜோதிடத்தில் ஒரு முழுமைன்றது, ஜோதிடம்ன்றது ஒரு மகா சாஸ்திரம் தான் நான் சொன்னேன். அந்த அம்மாவை அந்த குழந்தைய நான் என்ன கேட்டேன், 28 வயசாக அந்த குழந்தைக்கு எடுத்தடுப்பில் என்ன கேட்டேன், சொல்லிக் கொடுக்குறதுல ஆர்வமா வங்கித்துறை ஆர்வமானு கேட்டேன். ராசி லக்னம் இந்த சொல்லிக் கொடுக்கறதுக்கும் வங்கித்துறைக்கும் பத்தாம் இடத்தோடு எந்த கிரகங்கள் எந்த அமைப்பில் வந்து தொடர்பு கொள்ளுதோ அதை வச்சு நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும். அந்த அமைப்பு வந்து எல்லா இதுலேயுமே வந்து இதாக இருக்கிறது தான். ஒரு ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடம்ன்றது ஒரு எப்படி பிழைப்பார் ஜீவன அமைப்பு ஒரு நேரம் பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்க சார். வணக்கம் சார், புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர். ஆ சொல்லுங்க சார். இங்க இந்த மாதிரி ராசி ரிஷப ராசி சார். ரோஹிணி சார், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 1983 சார். ஆ பிறந்த மாசம் வருடம் சொல்லுங்க. ரிஷப ராசி என்ன கேட்கணும் சொல்லுங்க. 12 மாசம். ஆ 12 மாசம் 28 தேதி சார். என்ன கேளுங்க குறிஞ்சிட்ட கேள்வியை கேளுங்க. ரிஷபராசியா என்ன கேட்கணும் சார்? என்ன எப்படி இருக்குது ரிஷபராசிக்கு? இன்னும் ஒரு கொஞ்ச நாள் நேரம் சரியில்லை தான், ஒரு 1.5 வருஷம் சுமாராக தான் இருக்கும். தொழில் ரீதியாக நல்லா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வெறும் எந்த தொழிலும் அகலக்கால் வச்சிடாதீங்க. வேலை விட்டுட்டு போகிறது, வேலை மாற்றம் இதெல்லாம் எடுக்கவே வேண்டாம். இப்போ இருக்கிறது என்னவோ அதை கொஞ்சம் நீடிச்சுக்கிட்டே அதை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கட்டும். சொந்த தொழில் முயற்சிகள் இப்போ வேண்டாம். ஏற்கனவே சொந்த தொழில் முயற்சிகள் பண்ணியிருந்தால் அதை விரிவுபடுத்துறது, அதில் அகலக்கால் வைக்கிறது, பணம் போட்டு எதையும் செய்கிறது வேண்டாம். வேலையில் எந்த விதமான மாறுதல்களும் இருக்கக்கூடாது. அரசனை நம்பி புருஷனை கைவிடுற அமைப்புகள் நடக்கும். இருக்கிற வேலையை விட்டுட்டு இதை விட நல்ல வேலைக்கு போவோம் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா சட்டியிலிருந்து தப்பி அடுப்பில் விழுவீங்க. ஆகவே கொஞ்சம் அதாவது கிரகங்கள் அதுக்காக வந்து கெட்ட நேரம்னா சாப்பிடாமல் இருக்க முடியாது. 3 வேளை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், நம்ம குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி தான் ஆகணும், நம்ம பொண்டாட்டிகிட்ட மாச சம்பளத்தை கொடுத்து தான் ஆகணும். சில விஷயங்கள் வந்து கிரகங்கள் சாதகமற்ற பலனை கொடுக்கும்போது ஜோதிடத்தை வந்து தெய்வ பலத் ஜோதிடத்தை வந்து நம்புகிறவங்க தெய்வ பலத்தோடு மனக்கட்டுப்பாட்டோடு அந்த காலகட்டத்தை கடந்து விடலாம் அப்படின்றதான் ஜோதிடம். ஆகவே பொதுவாக ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே கொஞ்சம் சாதகமற்ற பலன் தான் சொல்லுவேன். அதை விட 40-45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காது. அதற்கு இடையில் இருக்கிறவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு இளம் பருவத்தில் ஒரு மத்தியம பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாறுபாடான பலன்கள் இருக்கும். சொந்த தொழில் முயற்சிகளை கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு ஒத்தி வச்சுட்டு 2019 பிற்பகுதியிலிருந்து வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ. ஆ உங்களுடைய பிறந்த நேரம் சொல்லுங்க சார். 7/12/1975. 7/12/1975. ஆ நேரம் 2 இரவா? மதியம் 2. ஆ சரி சார். ராசி நட்சத்திரம் தெரியுமா? ஆ ராசி மகர ராசி, திருவோண நட்சத்திரம், மீன லக்னம். ஓகே சார், குறிஞ்சிட்டு உங்களுடைய கேளுங்க. 7/12/1975 பகல் 2 இல்லையா? ஆமாம் சார். உங்களுடைய கேள்வியை குறிஞ்சிட்டே கேளுங்க. என்ன கேள்வி கேட்கணும்? ஆ வணக்கம் சார், நான் லாஸ்ட் 1 உங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் சார். லாஸ்ட் 1 பயங்கர பிரச்சனை. சொல்லுங்க. மீன லக்னம் நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, மீன லக்னத்துல சுக்கிரன் புத்தி வந்துச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு. சரி, அது அதே மாதிரி இப்போ குரு பெயர்ச்சி போன வருஷம் ஏற்கனவே நான் சொல்லலை, ஜோதிடத்தை நான் சொல்லலை, ஞானிகள் சொன்னது. நம்மெல்லாம் கருவி தான், நம்மெல்லாம் சாதாரணமான மனுஷங்க. ஏற்கனவே அவங்களெல்லாம் தெரியாது சார், உங்களை தான் சார் தெரியும்.
அதாவது நம்மளாம் சாதாரணமான மனிதர்கள், இந்த ஜோதிடத்தை நமக்கு அருளிய ஞானிகள் எவ்வளவு வெகு துல்லியமாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்றத ஜோதிடத்தை விஞ்ஞானம் நிரூபிக்கிற சில விஷயங்களே அதுதான். சுக்கரபக்தி மீன லக்னத்துக்கு வந்தால் சாதகமான பலன்களை செய்யாது, அதை நம்ம எடுத்து சொல்ற ஒரு ஆட்கள் தான். சொல்லுங்க. ஆமாங்க சார், ஃபர்ஸ்ட் நான் அது தெரியல எனக்கு, அப்புறம் அந்த பிரச்சனையா இருப்பதான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தேன். அப்புறம் உங்க சேனல் நிறைய பார்த்துட்டு இருப்பது தான் எனக்கு ஒன்று ஒன்றா புரிய ஆரம்பிச்சுது. சொல்லுங்க என்ன கேட்கணும். இல்ல அதான் சார், இப்போ பிசினஸ்ல எக்கச்சக்க லாஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் ஏமாத்தி போயிட்டாங்க, பயங்கர கடன். இப்போ வர புத்திகள் எப்படி இருக்கும், இந்த ராசி ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கா? கேள்வியே தப்பு. லக்னத்திலேயே குரு திக்பலமா இருக்கிறார். வருகின்ற 22/10/2018 அக்டோபர் மாதம் 22-22 பிறகு ஆறாம் இடத்து தொடர்பு 8ஆம் இடத்து தொடர்பு முடியுது. ஏற்கனவே குருதசை சுக்கரபக்தி முடிஞ்சு 8ஆம் இடத்து தொடர்புகள் விட்டு தற்போது கடன் தொல்லையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற 6ஆம் இடத்து தொடர்புகளில் 6ஆம் இடத்து சுக்கர சூரிய பக்தியில் இருக்கிறீங்க. எப்பொழுதுமே சுக்கரபக்தியும் சூரிய பக்தியும் வரும்போது மீன லக்னக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த அமைப்பு உங்களுக்கு சனிதசை சுக்கரபக்தியில் திரும்ப வரும், ஆனால் அப்போ மறந்துடும். சனிதச சுக்கரபக்தியிலையும் கவலைப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க, கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவுகள், அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் நடக்கும். 40 வயதில் இருக்கும்போது உங்களுக்கு இப்போது கடன் தொல்லைகளை கொடுக்கின்ற இதே சுக்கிரன் உங்களுடைய 50 வயதுகள் 55 வயசுகளில் வரும்போது ஆரோக்கிய குறைவுகளை கொடுப்பார். கடன் 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்ததிபதி இவங்க ரெண்டு பேருமே கடன் நோய் எதிரி, அசிங்கம், கேவலம், வம்பு, வழக்கு, விபத்து இது போன்ற அமைப்புகளை செய்வாங்க. இந்த அமைப்பின்படி உங்களுக்கு 6ஆம் இடத்து தொடர்பான சூரிய புக்தி வந்து வருகின்ற 22/10/2018 முடியும். அதோட உங்களுடைய கடன் தொல்லைகள் மட்டுப்படும். அந்த கடன் வந்து அடைக்கிறதுக்கான வழி இந்த வருஷம் நவம்பர் மாசத்திலிருந்து வரும். இந்த வருஷம் நவம்பர் மாதத்துக்கு பிறகுதான் பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்திரிக்கிற காலகட்டம். இனிமேல் நன்றாக இருப்பீர்கள். லக்னம் ராசி எது வளர்த்திருக்கு அப்படின்னு கேட்டால், லக்னத்திலேயே குரு ஆட்சியாகி திக்பலமுமாக இருக்கிறார். லக்னத்திலேயே குரு ஆட்சியாக திக்பலமாக இருக்கிறது மிகச்சிறந்த யோகம். அப்போ லக்னாதிபதி திசையும் நடந்துகிட்டு இருக்கு. ஏழரச்சனையை நான் இப்போ தான் சொன்னேன். ஒரு 40 வயதுகளுக்கு உட்பட்ட அவர்களுக்கு ஏழரச்சனை அமைப்புகள் கொஞ்சம் சாதகமற்ற பலன்களை தான் செய்யும்னு சொன்னேன். ஏன்னா பணம்னா என்ன அப்படின்னு நீங்கள் இப்போ கற்றுக்கிற காலகட்டம். பணம்னா என்னன்னு எப்படி கற்றுக் கொடுப்பாரு? பணம் இல்லாமல் கற்றுக் கொடுப்பார். பணம் இல்லாத நிலைமையில் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? கடன் வாங்குவான். ஆக இப்போ கடன் தொல்லையில் மாட்டிக்கிட்டீங்க. இந்த கடன் வந்து கமிட்மெண்ட்டு. அதாவது வீட்டில் சும்மா இருந்தால் கூட மாதம் 10,000 ரூபா தான் நமக்கு செலவாகும், ஆனால் தொழில்னு பண்ணோம்னா மாதம் 1,00,000 ரூபா வட்டி கட்ட வேண்டி வரும். வீட்டில் சும்மா இருந்தாலே 10,000 ரூபா செலவு பண்ணி வருஷத்துக்கு ஒரு வருஷம் நம்ம வந்து ஒன்றுமே இல்லாமல் சாப்பிட்டா கூட 1 வருஷத்துக்கு 1,00,000 தான் காலியாகும். ஆனால் இங்கே மாதம் 1,00,000 ரூபா கட்ட வேண்டிய ஒரு சூழலில் கமிட்மெண்ட்டில் கொண்டு தான் அந்த 6ஆம் இடத்து கிரகங்களும் 7.5 வைக்கும். இந்த அமைப்புகள் 22/10/2018 நீங்கள் உண்மையிலே உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகம். 7.5 கடுமையாக காலகட்டத்தில் 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட புக்திகள் வராமல் அந்த ஆரம்ப நேரத்திலேயே முடிகிறது. யூ ஹாவ் எ ஒண்டர்ஃபுல் ஹோரோஸ்கோப். நீங்கள் ஒரு நல்ல ஜாதகத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. ஆகவே திக்பலம் பெற்ற குரு மீன லக்னத்தில் உட்காந்து மீன லக்னத்தில் பிறந்த நீங்கள் என்றைக்கும் நீங்கள் கீழே இறங்கி போயிடவே மாட்டீங்க. வருகின்ற சந்திரபக்தி 5ஆம் அதிபதியான சந்திரபக்தி 22/10/2018 ஆரம்பிக்குது. இந்த 20 அக்டோபர் 22ஆம் தேதிக்கு பிறகு கடனை அடைப்பதற்கான வழிமுறைகளும் வியாபாரம் தொழில் நல்லா இருக்கிறதுக்கான அமைப்புகளும் ஆரம்பிக்கும். ஆகவே கவலைப்பட வேண்டாம், குருதச சந்திரபக்தியிலிருந்து நல்லா இருப்பீங்க. 2019ஆம் ஆண்டு கொஞ்சம் பிரைட்ஃபுல்லாக இருக்கும், அதுலேருந்து அப்படியே படிப்படியாக அந்திரிச்சு வெளியே வந்துடுவீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.